இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட தேவையை கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீனட் ஹல்வா. இந்த பீனட் ஹல்வா வந்து கசகசா ஹல்வா, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இந்த பீனட் ஹல்வாவுடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு சக்கரை போட்டு பண்ணியிருக்கிறேன். நமக்கு சக்கரை வேணாம் அப்படின்னா நாட்டு சக்கரையோ இல்லைன்னா வெல்லமோ போட்டு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பீனட் ஹல்வாவுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மல்லாட்ட பயிறு 1 கப், சர்க்கரை 1 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், நெய் வந்து 1 கப்புக்கு 1/4 கப்பு நெய், பால் 1 1/2 கப்பு, 1 கப்பு மல்லாட்ட பயிருக்கு 1 1/2 கப்பு பால், 1/4 கப்பு நெய், 1/2 கப்பு வந்து தேங்காய் துருவல் அண்டு 1 1/2 கப்பு சர்க்கரை. நான் வந்து இதை நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் அந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா மல்லாட்ட பயிரை நல்லா கழுவி வடிகட்டிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இன்னொரு தடவை கழுவி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இதோட இப்போ நம்ம வந்து இந்த 1 1/2 கப்பு பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து தேங்காயும் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரை பார்த்தாலே தெரியும், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, 1 கப்பு மல்லாட்ட பயிருக்கு 1 1/2 கப்பு பாலுன்ட்டு அந்த பால் மட்டும்தான் ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இப்போது நம்ம வந்து பீனட் ஹல்வாவை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து 1 கடாயில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த நெய்யோட நம்மளுடைய அரைச்ச இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் ஆகணும், நல்லா கெட்டி ஆகணும். அதாவது இந்த மல்லாட்ட பயிறு இந்த விழுது வந்து கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சர்க்கரையை சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வேக ஆரம்பிக்கும் போது தான் நெய் சேர்க்க போகிறோம். இப்போ இது குறைஞ்சது 5 நிமிஷமாச்சும் இதை நம்ம கலந்து விடணும். இது வேகிறதுக்கு 5 நிமிஷம் கழித்து நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வதக்க ஆரம்பித்து 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து முன்னை விட கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு. இன்னும் 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 5 நிமிஷம் இல்லை, இப்போ எனக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி அந்த மல்லாட்ட பயிறு நம்ம அரைச்ச விழுது வந்து கெட்டி ஆகிறதுக்கு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி ஆகிற வரைக்கும் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போது முக்கியமாக அடி பிடிக்காமல் கலந்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஹையில் நான் வச்சு செஞ்சுருக்கிறேன், பட்டு உங்களுக்கு முடியல அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க, அவசரம் கிடையாது. நான் இப்போது இதுக்கு 1 1/2 கப்பு சர்க்கரை, நம்ம எந்த கப்பில் மல்லாட்ட பயிர் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவையும் எடுத்துக்கணும். நம்ம ஊற வைக்கும்போது எந்த கப்பில் மல்லாட்ட பயிர் எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் நான் சொன்ன அளவு எல்லாமே எடுக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ நல்லா உங்களுக்கு கலந்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டு இப்போ நல்லா திரும்ப வந்து நம்மளுடைய ஹல்வா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா இது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 5-6 மினிட்ஸ் போல் ஆல்மோஸ்ட் நமக்கு இது திரண்டு வந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் வந்து நம்ம மல்லாட்ட பயிரை வந்து நம்ம நல்லா வதக்கி வதக்கி வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால இப்போ நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நமக்கு இது சீக்கிரமாக வந்துடும். ஆல்மோஸ்ட் 5-7 மினிட்ஸ் போல் வந்துடும் நினைக்கிறேன். நான் இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நான் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ கண்டிப்பாக சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது 2 மினிட்ஸ் ஆகிருக்குது, இன்னும் 3 மினிட்ஸ் ஆகட்டும். நான் உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 மினிட்ஸ் போல் இப்போ இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அதில்
நம்ம இப்படி திருப்பி போடும்போது இங்க பாருங்க ஒரு வெள்ளை வெள்ளையா தெரியும். அப்ப வந்து நமக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு ஓரத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டாம செய்யாம அப்படியே திரண்டு வரும், அந்த மாதிரி வரும்போது நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா போதும், நல்லா திரண்டு வந்துடும். இதை நான் ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்ப காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இங்கே பாருங்க நல்லா கெட்டியாக நல்லா திரண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு மிளகாட்ட பயிருக்கு கால் கப்பு நெய் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நெய்யை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த ஸ்டேஜில் நெய் போடும்போது நெய் நல்லா இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த கால் கப்பில் முக்கால்வாசி போல் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். இப்போ மிச்சம் கொஞ்சம் இருந்ததையும் இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ ஃபுல்லாக சேர்த்தாச்சு நெய்யை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டு இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் நல்லா ஒரு மாதிரி பொங்கி பொங்கி வருது பார்த்தீங்களா, ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், நம்மளுடைய ஹல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஏலக்காய் தூள் வேணும், ஃப்ளேவர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்க்கலை. அதே மாதிரி முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை வந்து வறுத்து இதில் கொட்டி கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மனமாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது அப்படியே கசகசா ஹல்வா வந்து எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு, அதே டேஸ்ட்டை வந்து இது சஸ்டெயின் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நான் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா. தேங்க்யூ, பாய் பாய்.